ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.2ல சம் நம்பர் 6 பார்க்க போறோம். வென் கலா ஓக் அப், ஹர் பாடி டெம்பரேச்சர் வாஸ் 102 டிகிரி ஃபாரன்ஹீட். ஷி டுக் மெடிசன் ஃபார் ஃபீவர். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் இட் வாஸ் 2 டிகிரி ஃபாரன்ஹீட் லோயர். வாட் வாஸ் ஹர் டெம்பரேச்சர் தென்? அதாவது என்னன்னா, காலையில் அவள் எழுந்திருக்கும் போது அவளோட பாடி டெம்பரேச்சர் வந்து 102 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. 102 டிகிரி சொல்லுவாங்களே, 102 டிகிரி இருந்தது. ஷி டுக் மெடிசன் ஃபார் ஃபீவர். ஃபீவர் இருந்ததுனால அவள் வந்து மெடிசன் எடுத்துக்க உடனே, ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் இட் வாஸ் 2 டிகிரி ஃபாரன்ஹீட் லோயர். 2 டிகிரி வந்து குறைஞ்சிருக்கு. வாட் வாஸ் அ டெம்பரேச்சர் தென்? அப்போ குறைஞ்சதுக்கு அப்புறம் அவளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஹர் பாடி டெம்பரேச்சர் வென் ஹி ஓக் அப். ஹர் பாடி டெம்பரேச்சர் பிஃபோர்னா டேக்கிங், பிஃபோர் டேக்கிங் மெடிசன் இஸ் ஈக்வல் டு 102 டிகிரி எஃப். ஆஃப்டர் டேக்கிங் மெடிசன் ஆஃப்டர் டேக்கிங் மெடிசன் த டெம்பரேச்சர் வாஸ் இப்போ வந்து மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் 102 டிகிரிலேருந்து இப்போ 2 டிகிரி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது -2 டிகிரி போடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 100 டிகிரி ஃபாரன் ஹீட். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். சப்ராக்ட் பண்ணணும், அது லோயர் அப்படிங்கிறதுனால நம்ம -2 போட்டிருக்கோம். ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்கனால சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் போட்டிருக்கோம். இதுதான் இன்டீஜர் சப்ராக்ஷன். இப்போ 7th சம் பாருங்க. வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு -17 டு கெட் -19? -17 கூட அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. -17 கூட எதை ஆட் பண்ணினா, வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு -17? -17 கூட எதை ஆட் பண்ணினா டு கெட் -19? -19 கிடைக்கும். டு கெட்னா அந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். -17 பிளஸ் எக்ஸ், வேற ஏதோ ஒரு தெரியாத வேல்யூன்னு வச்சுட்டோம்னா -19. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -19. நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் இருக்கிற -19 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது +17 மாறுது. நவ் இட் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சிம்பிள், ஸோ யூ ஹாவ் டு சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சிம்பிள். கிரேட்டர் நம்பர் வந்து 19, அதோட சிம்பிள் முதல்ல அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2. ஸோ இங்கே வந்து -2 தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்கிறதுனால ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட்டிருக்கோம். 17 + 2 வந்து -19. அப்போ நம்ம செஞ்சது கரெக்ட். திரும்பவும் ரீட் பண்ணி பாருங்கள். வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு -17? -17 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் டு கெட் அப்படின்னா ஆன்சரில் உங்களுக்கு -19 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால நான் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு அதை எக்ஸ்டன் வச்சுட்டு -17 இந்த பக்கம் கொண்டு போனேன்னா எனக்கு ஆன்சர் வந்து -2 கிடச்சிருக்கு. செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. செக்கும் பண்ணிக்கோங்க, எப்பயுமே லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ணது வந்து கரெக்ட் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அடுத்த சம் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.